அனைவருக்கும் வணக்கம். இது தம்பா டைம்ஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது அத்திக்காய் வச்சு ஒரு புட்டு. இது வந்து கிட்டத்தட்ட சுறா புட்டு மாதிரியே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து சின்ன அத்திக்காய். இதுலேருந்து இந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா குக்கரில் போட்டுக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா ஒரு விசில் தான் விட போகிறோம். ஒன்று அல்லது ரெண்டு விட்டுக்கோங்க. என்னோடய குக்கரில் ஒரு விசில் போதும். லைட்டாக மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு இதை ஒரே ஒரு விசில் வைங்க. அதுக்கு மேலே வச்சா குழஞ்சிரும், அப்புறம் புட்டு மாதிரி உதிர் உதிராக வராது. ஸோ இப்போ இதை நம்ம ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே மற்றதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், அத்திக்காய் நல்லா வெந்திருக்கு. ஒரே விசில் தான் விட்டேன். இந்த அளவுக்கு இருக்கணும், ரொம்ப குழஞ்சி இருக்கக்கூடாது. இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதுக்குள்ளே மூணு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கேன். அது கூட மூணு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையுமே நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், கால் ஸ்பூன் மஞ்சப்பொடி, கொஞ்சம் உப்பு, ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில், இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது. வெங்காயம் கொஞ்சம் கூட போட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஏன்னா நல்லா சூடானதுமே நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டுட்டு நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாமே ஆட் பண்ணலாம். வெங்காயம் மட்டும் இப்போ சேர்க்க தேவையில்லை. இந்த அத்திக்காய் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது. வயிற்றில் புண்ணு இருந்ததுன்னா சீக்கிரமாக சரியாயிடுங்க இதை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரதுனால. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு ஏற்படுற பிசிஓடி ப்ராப்ளம் எல்லாம் இதில் சீக்கிரமாகவே க்யூர் ஆகும். அண்ட் வயிற்றில் பூச்சி மட்டும் இல்லாமல் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமும் உங்களுக்கு ஈஸியாகிடும். செரிமானம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற எல்லா ஐட்டமும் ஆட் பண்ணி நல்லா எண்ணெயில் வதங்கணும். இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் வந்து ஒன்று சேர்ந்து வரும். இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா வந்து பொடியாக வந்து நம்ம ஆனியன் ஆட் பண்ணோம். நிறைய ஆனியன் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். யூஸ்வலாக அத்திக்காய் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது, பாதி பேருக்கு அது என்னன்னே தெரியாது. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா நீங்கள் அத்திக்காயில் தான் இதை பண்ணிங்கன்றதே தெரியாது. ஸோ நல்லா வெந்தது ஆறி இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து இப்போ நம்ம கையாலே நல்லா உதுத்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி உதுத்து விடுங்க. அது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சுறா புட்டு மாதிரியே அந்த ஃபீல் வரும். நல்லா உதுத்துட்டு இதில் மஞ்சப்பொடி, அப்புறம் மிளகாய்த்தூள், அப்புறம் உப்பு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்குவோம். வெங்காயத்துக்கு தனியாக நம்ம உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு நம்ம தனியாக உப்பு போட்டுக்கலாம். நம்ம வெங்காயத்துக்கு உப்பு போட்டு இதை நம்ம கொட்டும் போது ரெண்டும் ஒன்று சேர்ந்து வராது, அதனால் தனித்தனியாக உப்பு ஆட் பண்ணிக்கணும். ஸோ அத்திக்காவையும் வாரத்தில் ஒரு நாள் அல்லது பத்து நாளைக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக எடுக்கணும். இது வந்து சின்ன அத்திக்காய், நிறைய கடைகளில் இப்போ கிடைக்குது. ஸோ இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டுருக்கு. ஒரு கண்ணாடி பதம் வதங்குற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இதில் வேறு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை, ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம உதுத்து வச்சுருக்கிற அந்த அத்திக்காவை இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கூட கொஞ்சம் ஆயிலை சுற்றி விட்டுக்கலாம். நம்ம ஆயில் விட்டுட்டு இந்த மாதிரி நமக்கு கட்டி கட்டியாக இல்லாமல் உதிர உதிராக வர்ற அளவுக்கு நம்ம சிம்மில் வச்சு மூடி போட்டு நம்ம சுறா புட்டுலாம் பண்ணுவோம் அதே மாதிரி தான் வந்து இதனுடைய ப்ரொசீஜரும். ஸோ நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நல்லா வதக்கி வதக்கி சிம்மில் வச்சு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு நல்லா உதிர வரும். இது வந்து பார்த்திங்கன்னா காரக்குழம்பாக இருக்கட்டும், சாம்பாராக இருக்கட்டும், ரசம், தயிர் எல்லாத்துக்குமே வந்து தொட்டுட்டு சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி டைப்பில் நீங்கள் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். சூப்பராக நல்ல ஒரு நான்வெஜ் டேஸ்ட்டில் மட்டும் இல்லைங்க, அதனோட வாசனை டேஸ்ட் எல்லாமே அசல் வந்து உங்களுக்கு சுறா புட்டை தரும், அந்த ஃப்ளேவரை தரும். ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் தம்பா டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நாளைக்கு வேறு ஒரு டிஷ் அண்ட் டிப்ஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.